நமக்கு கடலப்பருப்பு வடை, உளுத்தம்பருப்பு வடை அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம காஞ்ச பட்டாணியில் எப்படி வடை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? காஞ்ச பட்டாணியை ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற விடுங்க. பட்டாணி நல்லா ஊறிடுத்து இப்போ அது கூட ஒரு 1/4 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவு உதிரி உதிரியாக இருக்கும், அது கூட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் 2 டீஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணினா நல்லா பிடிக்க வரும். அப்புறமா வடை பண்ணியாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் அப்படியே கொஞ்சமாக எடுத்து பிடிச்சு பாருங்க, நல்லா குழக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். அப்படி பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காரம் பத்தலைன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுறலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி வடையாக தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து நம்ம வடையெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வடை நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் எடுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடலப்பருப்பு வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். அது நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பட்டாணி வடை ரெடியாக எடுத்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.